ஹாய், ஹலோ, வணக்கம் ஈடி தமிழ் நேயர்களே. நான் உங்கள் ஜீவி. ஒரு ஒரு நாளுமே மக்களுக்கு முக்கியமான ஸ்கீம்ஸை பற்றி நம்ம வந்து பேசிக்கிட்டே இருக்கோம். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். ஆல்ரெடி டே ஃபோருக்கு ஒரு ஒரு நாளைக்கு ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் வீடியோஸ் நம்ம போட்டுருக்கோம். மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் நிறைய பேர் கேட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் குழந்தைகளுக்கு ஏதாச்சும் குறிப்பாக ஒரு நல்ல ஸ்கீம் இருக்கா அப்படி இருந்தால் சொல்லுங்கள் ஜீவி அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் சொல்ல போகிற போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தாராளமாக வந்து எடுத்து வச்சுக்கலாம். நான் சொல்கிறது தெளிவாக சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் சேர்றது சேராத நீங்களே வந்து உங்களுக்கு ஏற்றுக்கலாம். ஆனால் அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஃபுல்லாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். அதே போல் முக்கியமான தகவலாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நினச்சிங்கன்னா ஈடி தமிழ் சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் சொன்ன இந்த ஸ்கீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சுகன்ய சம்ருதி யோஜனா. இந்த ஸ்கீமை 21/12/2015 அப்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. இந்த ஸ்கீமை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ கரண்ட்டாக உங்களுக்கு அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் 2023 வந்து உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்குறாங்க. அது என்ன ஜிவி, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலையான ஒரு இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இருக்காது. ஒரு ஒரு குவார்டர்லியும் நிதி அமைச்சகம் வந்து என்ன டிசைட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து இந்த ஸ்கீமோட இன்ட்ரெஸ்ட் வந்து மாறும். இந்த இயருக்கு இந்த 3 மாதத்துக்கு வந்து 8% இன்ட்ரெஸ்ட்னு சொல்லியிருக்காங்க. இதோட கம்ப்ளீட் பீரியட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 21 வருஷம். நான் திரும்பவும் சொல்கிறேன், நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இந்த 21 வருஷம் வந்து அட்லீஸ்ட் 15 வருஷத்துக்கு மேலே உங்களோட டெபாசிட் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கான நல்ல இன்ட்ரெஸ்ட் வந்து இதில் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த திட்டத்தில் சில நிபந்தனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னல. அந்த நிபந்தனையில் முக்கியமான நிபந்தனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யார் பேரில் வந்து இதை பண்ண போகிறீங்க, இந்த ஸ்கீம் வந்து பண்ண போகிறீங்களோ அவங்களுக்கு 0-10 இயர்ஸ்க்குள்ளே இருக்கணும். 10 வயசுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் அவங்க இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். 10 வயசுக்கு மேலே இருந்துச்சுன்னா அவங்கள வந்து இந்த ஸ்கீமில் வந்து நம்ம ஆட் பண்ண முடியாது. அதே போல் இதோட மொத்த பீரியடாக பார்க்க போகிறது 21 வருஷம். இவங்க என்ன கணக்கில் அப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு குழந்தைங்க வந்து பெண் குழந்தை பிறக்கிறாங்க அப்படின்னா, ஒரு 0 இயர்ஸில் பிறந்தோடனே நீங்கள் இந்த ஸ்கீம் போகிறீங்க அப்படின்ற பட்சத்தில் 21 வயசு அவங்களுக்கு ஒரு வயசு வரும்போது அவங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டான நீடை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு இது ஒரு ஸ்கீமாக இருக்கும். அப்படி தான் வந்து இந்த ஸ்கீம் வந்து ஒரு ஃப்ரேமும் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த 21 வருஷம் இருக்கே ஜிவி, இந்த 21 வருஷமும் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 250 ரூபா வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. ஆனால் மேக்ஸிமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 150,000 வரைக்கும் இந்த ஸ்கீம் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 1 வருஷம் தான், இப்போ 1 வருஷம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், 1 வருஷத்துக்கு நீங்கள் 1 லட்ச ரூபா கொடுக்குறீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் 15 வருஷம் மட்டும் கட்டினா போதும். 15 வருஷம் நீங்கள் கட்டுறீங்க அப்படின்னா 1 வருஷத்துக்கு 1 லட்சம்னா 15 லட்சம் நீங்கள் கட்டினா போகணும். அதுக்கப்புறம் இருக்கிற 6 வருஷம் நீங்கள் கட்ட தேவையில்லை. ஆனால் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் அதற்கும் சேர்த்து தான் வரும். இப்போ நீங்கள் மொத்தமாக கட்டினாலுமே 6 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் இதை வந்து மொத்தமாக எடுக்க முடியும். ஒருவேளை நான் நடுவுலே எடுக்கணும், பாதியிலே வந்து எனக்கு ஒரு நீட் இருக்குது எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அந்த குழந்தையோட படிப்பு செலவுக்காக நீங்கள் வந்து கொஞ்சம் அமௌண்ட் வந்து எடுத்துக்கலாம். ஆனாலுமே நீங்கள் 21 இயர்ஸ் கழிச்சு தான் மொத்தமாக இதை வந்து எடுக்க முடியும். ஆனால் ஒரு பாயிண்டில் ஒரு எமர்ஜென்சி கேஸ் வந்து இருக்குது, ஒரு அவசர நிலையில் வந்து நீங்கள் எடுக்க முடியும்னா அதுக்கும் ஒரு க்ரைட்டேரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஒருவேளை அந்த நபர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்ற பட்சத்திலும், இல்லை ஏதாச்சும் ஒரு பயங்கரமான நோயில் வந்து அவங்களுக்கு பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற பட்சத்திலும் நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த அக்கௌண்ட் வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதுதான் அவங்க சொல்லியிருக்க எக்ஸப்ஷன்ஸ். இந்த திட்டத்தில் இன்னொரு முக்கியமான சிறப்பம்சமாக பார்க்கப்படுது அப்படின்னா, இது ஒரு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்கான ஒரு ஸ்கீம். இப்போ நீங்கள் 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கோடைய வட்டி வந்து ஆட் ஆயிடும். அடுத்த வருஷம் சேர்த்து அந்த டோட்டல் அமௌண்ட்டும் சேர்த்து இன்ட்ரெஸ்ட் போட ஆரம்பிப்பாங்க. அப்போ இருக்க இருக்க நீங்கள் எத்தனை வருஷம் அந்த அக்கௌண்ட்டில் நீங்கள் காசு வச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்ட் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். இன்னொரு பெனிஃபிட் அப்படின்னா, இது வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் வந்துருக்கு. 80C-இன் படி நீங்கள் வரி விலக்கும் செஞ்சுக்கலாம். அதனால் உங்களோட காசு வந்து நீங்கள் டாக்ஸ் பண்ண வேண்டிய அவசியமும் இல்லை கிடையாது. நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 8% இன்ட்ரெஸ்ட்னா ஜிவி நான் இப்போ எவ்வளோ போட்டால் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ நான் இன்றைக்கி என்னோடய குழந்தைக்கு வந்து ஒரு பெண் குழந்தைக்கு வந்து ஒரு 1 வருஷத்துக்கு 1 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறேன் வச்சுக்கோங்களேன். நான் 15 வருஷம் தான் இன்வெஸ்ட் பண்ணுவேன். அப்போ எனக்கு 15 லட்சம் வந்து நான் மொத்தமாக இன்வெஸ்ட் பண்ண போகிறேன். ஆனால் நான் எடுக்க போகிறது 21 வருஷம் கழிச்சு தான். அந்த 6 வருஷம் கேப் வந்துருக்கு. 1 வருஷம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 1 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா மொத்தங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் 15 லட்சம். ஆனால் உங்களுக்கு வரப்போகிற அமௌண்ட் 44,89,690 ரூபா உங்களுக்கு வந்து அதோட மொத்த பீரியட்ல வந்து உங்களுக்கு கிடைக்கும். அவ்வளோ கிடைக்குமா? அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 15 லட்சம் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு வரப்போகிற அமௌண்ட் இது. இதோட இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்கப்படுறது 29,89,690 ரூபா வந்து உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டாக கிடைக்கும் போது, அப்படி நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் போட்ட அமௌண்ட்டை விட ரெட்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதுக்கு சுமாராக வந்து ரெட்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த ஸ்கீம் உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும், ஒரு நல்ல ஐடியாவை கொடுத்துருக்கும் நினைக்கிறேன். இது வரைக்கும் நான் இருக்கிற முக்கியமான பேசிக்கான தகவலாக நான் சொல்லிட்டேன். ஆனால் இந்த ஸ்கீம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண போகிறீங்க, இன்னும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஜிவி அப்படின்னு நினச்சிங்கன்னா, சிம்பிள், ஈட்டி தமிழ் சேனலில் இதை பற்றின தெளிவான வீடியோ எல்லாமே இருக்குது. அதே போல் உங்களை சந்தேகம்னு நீங்கள் வந்து கீழே கமெண்ட்டில் மறக்காமல் கேட்கலாம். அந்த வீடியோவோட லிங்க்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மறக்காமல் போய் அந்த வீடியோவும் செக் பண்ணி பாருங்கள். இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் நல்ல புரிதல் கிடைக்கிறது அது ஒரு வாய்ப்பாக வந்திருக்கும். இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு இல்லை? இதே போல் முக்கியமான தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா சிம்பிளுங்க, ஈடி தமிழ் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்காக பேக் டு பேக் உங்களுக்கு தேவையான செய்திகள்லேருந்து, மணி சேவிங் ஸ்கீம்ஸ்லேருந்து, டிப்ஸ் வரைக்கும் எல்லாமே இங்கே இருக்குது. இதே போல் இன்னொரு முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் முறை விடைபெறுகிறேன். நான் உங்கள் ஜிவி. நன்றி, வணக்கம்.